உலக நாடுகளின் உணவு வகைகளை ஒரே கூரையின் கீழ் சுவைத்து மகிழ குறித்தை போனே சுமானில் உங்களை அன்போடு அழைக்கிறது. Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici vous allez trouver 5 pays différents, la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir goûter. பிறந்தநாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ 300 இருக்கைகளுடன் கூடிய விசாலமான விருந்து மண்டபம். Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. எம் தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற உறவுகள் அனைவருக்கும் எமது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருந்தால் தயவு செய்து இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். இது நீங்கள் எமக்கு தரும் ஆதரவு என்பதை மனதிருத்திக் கொள்ளுங்கள். நன்றி. ஐரோப்பாவில் கோடை காலம், தாகமெடுக்கும் நேரமெல்லாம் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த குயிஸ் ஜூஸ் பழரச பானங்கள் அருந்துங்கள். வர்த்தகர்களுக்கு விஷேட சலுகை, இறக்குமதியாளர்கள் விநியோகஸ்தர்கள் கணேசன் மாளிகை லா ஷப்பல். இனி பிரான்ஸ் செய்திகள். பாரிஸ் நகரம் எழில் கோலம் பூண்டுள்ளது. கோடைகால ஒலிம்பிக் எப்பொழுது தொடங்கும் என்ற எதிர்பார்ப்புடன் மக்கள் திகழ்கிறார்கள். பாரிஸ் ஒலிம்பிக் 2024 விளையாட்டு வீரர்களும் ஆர்வலர்களும் பரிசில் முகாமிட்டு வருகின்றனர். ஒரு நூற்றாண்டு கழித்து பிரான்ஸ் நாட்டில் 3வது தடவையாக ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறவுள்ளன. ஒலிம்பிக் போட்டிகளின் ஆரம்ப நிகழ்வுகள் செயின் நதியில் நடைபெறவுள்ளது. ஒலிம்பிக் அதிகாரப்பூர்வமாக ஜூலை 26 முதல் ஆகஸ்ட் 11 வரை நடைபெறுகிறது. பரிசில் நடைபெறும் கோடைகால ஒலிம்பிக் அட்டவணையில் 32 விளையாட்டுகள் நடைபெற உள்ளன. ஒலிம்பிக் போட்டிகள் 40 மேற்பட்ட காட்சி ஊடகங்களில் ஒளிபரப்பாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பரிசில் ஒலிம்பிக் தீபம் வலம் வருகிறது. பல பிரபலங்கள் ஒலிம்பிக் தீபத்தை ஏந்தி வருகின்றார்கள். பிஎஸ்ஜி கழகத்தின் உரிமையாளர் ஒலிம்பிக் தீபத்தை ஜூலை 22 திங்கட்கிழமை அன்று ஏந்தி சென்றுள்ளார். ஒலிம்பிக் தீபம் ஏசான் மாவட்டத்தில் உள்ள சில நகரங்கள் ஊடாக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. எதாம்ப் முதல் இவ்ரி குக்ரோம் வரை இந்த ஒலிம்பிக் தீபம் திங்கட்கிழமை அன்று கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நண்பகலுக்கு பின்னர் தீபம் வென்யோ சூசெயின் நகரத்தில் வலம் வந்துள்ளது. அங்கிருந்தே பிஎஸ்ஜி கழகத்தின் உரிமையாளர் தனது கரங்களில் ஒலிம்பிக் தீபத்தை ஏந்தி சென்றுள்ளார். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோன் ஜூலை 22 திங்கட்கிழமை அன்று பாரிஸ் அருகாமையில் அமைந்துள்ள சென்டோனி நகரத்திற்கு பயணித்துள்ளார். ஒலிம்பிக் போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் அங்கு நடைபெற்று வருகின்றது என்பதை அவர் நேரடியாக பார்வையிடுவதற்காக உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேக்ரோன் மேற்கொண்டுள்ளார். சென்டோனி நகரில் ஒலிம்பிக் போட்டிகளுக்கென அரங்குகள் நிறைந்த விலாஷ் ஒலிம்பிக் எனும் ஒலிம்பிக் கிராமம் அமைக்கப்பட்டுள்ளது. ஒலிம்பிக் விழாவுக்கு ஏற்ப விலாஷ் ஒலிம்பிக் தயாராகியுள்ளது. குடியரசுத் தலைவர் 2 விலாஷ் ஒலிம்பிக்கில் கழித்திருக்கிறார். ஒலிம்பிக் போட்டிகளின் ஏற்பாட்டாளர்களையும் அங்கு வைத்து அவர் சந்தித்து உரையாடியுள்ளார். தங்க நகைகளை வரியின்றி வாங்கிட வரவேற்கிறது லா ஷப்பெல் ஈசன் ஜுவல்லரி. சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி. இலக்கமிட்டு ரூகாய் பாரிஸ் 10 லா ஷப்பெல். பிரான்ஸ் லா குர்னோவ் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மளிகை பொருள் விற்பனை நிலையங்களுக்கான மொத்த வியாபாரிகள். இங்குள்ள பொருட்கள் அனைத்தையும் மலிவு விலையில் வழங்குகின்றார்கள். உங்கள் சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் மிக மிக மலிவான விலைகளில் கொள்முதல் செய்திட அரியதொரு சந்தர்ப்பம். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் லா குர்னோவ். உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ். அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள், விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ். பாரிஸ் லாட் சப்பலில் கிங்ஸ் டிராவல்ஸ்.
பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோன் அரசியல் போர் நிறுத்தம் ஒன்றுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். பரிசில் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறும் வேளையில் அரசியல் போர் நிறுத்தம் ஒன்றின் அவசியத்தையும் எமானுவேல் மேக்ரோ எடுத்துக் கூறியுள்ளார். பிரான்ஸ் அரசியலில் குழப்பங்கள் தொடர்கின்றன. தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு கட்சிகளின் பலம் என்பது பற்றிய விவரங்கள் வெளியாகியுள்ள நிலையில் இதுவரை புதிய பிரதமர் நியமனமாகவில்லை. இதற்குள் ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பிக்கப்படவுள்ளன. அரசியல் கருத்து வேறுபாடுகளால் மோதல்கள் வேண்டாம் என்று எமானுவேல் மேக்ரோ வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். ஜூலை 22 சென்டனி நகரில் அமைந்துள்ள விலாஷ் ஒலிம்பிக்கு வருகை புரிந்திருந்த வேளையிலேயே குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ இந்த வேண்டுகோளை அரசியல் கட்சிகளுக்கு விடுத்துள்ளார். பாரிஸ் நகரத்தில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவில் ஆயுதப்படை பெண்கள் பிரிவை சேர்ந்த இருவர் பங்கேற்க உள்ளனர். பாரிஸ் ஒலிம்பிக் 2024 வரும் 26-11 வரை நடைபெறவுள்ளது. உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் இதில் பங்கேற்றுக் கொள்கின்றார்கள். இந்தியாவின் சார்பிலும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் சுமார் 117 விளையாட்டு வீரர்கள் பங்கேற்க உள்ளனர். இவர்களில் சுமார் 24 பேர் ஆயுதப்படை பிரிவை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. இதில் ஈட்டி எறிதலில் நட்சத்திர வீரரான நிரஜ் சோப்ரா உள்ளிட்ட 22 ஆண்களும் 2 பெண்களும் இடம்பெறுகின்றனர். இதில் இடம்பெற்றுள்ள 2 பெண்களில் ஒருவர் ஹவில்தார் என தெரிவிக்கப்படுகின்றது. மல்யுத்தம் மற்றும் குத்துச்சண்டை பிரிவில் இவர்கள் பங்கேற்கின்றனர். இந்திய பாதுகாப்பு பிரிவில் இடம்பெற்றுள்ள 24 வீரர்களை தவிர 5 அதிகாரிகளும் ஒலிம்பிக்கில் பங்கேற்க பாரிஸ் நகரத்திற்கு வருகை தருகின்றனர். பாரிஸில் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறவுள்ள நிலையில் பாரிஸ் விமான நிலைய பணியாளர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபடவுள்ளனர். பாரிஸ் ஒலிம்பிக் ஜூலை 26 ஆரம்பமாக உள்ள நிலையில் விமான நிலைய பணியாளர்களின் பணி புறக்கணிப்பினால் பெரும் பாதிப்பு ஏற்படும் என்ற அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது. விமான நிலையங்களுக்கான கட்டுப்பாட்டு சபைக்கு கீழ் இயங்கும் விமான நிலையங்களில் ஏறத்தாழ 12% ஊழியர்களை கொண்டுள்ள ஃபோஷ் உவ்ரியே தொழிற்சங்கம் இந்த வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. விமான நிலைய பணியாளர்களின் பணி புறக்கணிப்பானது ஊதிய உயர்வு கோரியே மேற்கொள்ளப்படுகின்றது. போனஸ் தொகையாக 1000 யூரோ வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. ஜூலை 26 வெள்ளிக்கிழமை காலை 5 பணி புறக்கணிப்பு ஆரம்பிக்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பணி புறக்கணிப்பு சனிக்கிழமை காலை 7 வரை தொடரும் எனவும் அறிவித்தல் வெளியாகியுள்ளது. வர்த்தகர்களின் உற்ற நண்பன் கிரேயோடியா களஞ்சியம், உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அனைத்து விதமான உணவுப் பொருட்களையும் எங்கும் அலையாமல் ஒரே இடத்தில் கொள்முதல் செய்திட பாரிஸ் புறநகரில் ஓரிடம் கிரேயோடியா களஞ்சியம். ஆர்டர் செய்யும் பொருட்கள் அனைத்தையும் உடனடியாகவே நீங்கள் பெற்றுச் செல்லலாம். வருகை தாருங்கள் கிரேயோடியா களஞ்சியம். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியோ. உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் லாஷபெல் துதி டெய்லரிங். இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டியாக தருகிறார்கள். அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷபெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷபெல். தாயின் நண்போடு, தமிழின் மனத்தோடு, பாரம்பரிய சுவையோடு, பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங், வெம்ப்ளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும், விரைவில் பாரிஸ் மாநகரில் லூவர் மற்றும் நாட்டர்டேமிலும். அமெரிக்க அதிபர் தேர்தல் 2024 திடீர் மாற்றத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. அதிபர் ஜோ பைடன் தேர்தலில் போட்டியிடுவதில் இருந்து விலகியுள்ளார். அதிபர் பைடனின் தைரியம் மற்றும் கடமை உணர்வுக்கு எமானுவேல் மேக்ரோ பாராட்டு தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனநாயக கட்சியின் அதிபர் ஜோ பைடன் வெள்ளை மாளிகைக்கான போட்டியில் இருந்து
விலகுவதாக அறிவித்திருக்கிறார். துணைத் தலைவர் கமலா ஹாரிஸ் டொனால்ட் ட்ரம்பை தோற்கடிக்கும் நோக்கில் பைடனுக்கு பதிலாக தன்னை தயாராக்கியிருப்பதாக அறிவித்திருக்கிறார். இவ்வாண்டு நவம்பர் 4 திட்டமிடப்பட்டுள்ள அடுத்த அதிபர் தேர்தலுக்கு அப்பால் இரு நாடுகளுக்கும் இடையிலான, பிரான்சுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பங்காளித்துவம் தொடர்வது பற்றி அவர் அறிவித்திருக்கிறார். ஜோ பைடனின் தைரியத்திற்கும் கடமை உணர்ச்சிக்கும் தான் தலை வணங்குவதாக எமானுவேல் மேக்ரோ தெரிவித்துள்ளார். பிரான்சில் நுவோ ஃப்ரோம் பொஃபில பிரதமர் பதவிக்கு பிரேரித்திருந்த பெயருக்கு உரியவரான லோரன்ஸ் துபியானா தான் அதில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். பிரான்ஸ் மேத்தியோனுக்கு புதியவர் ஒருவர் நியமிக்கப்படுவது கட்சிகளுக்குள் நிலவும் இழுபறி நிலை காரணமாக அந்த நிலைமை தொடர்கின்றது. மேத்தியோனுக்காக பிரேரிக்கப்பட்ட லோரன்ஸ் துபியானா அந்த பதவி பிரேரிப்பில் இருந்து விலகிய பின்னர் பேச்சுவார்த்தைகள் இன்னும் இடதுசாரிகள் பக்கத்தில் பதட்டமான நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது. நுவோ ஃப்ரோ பொஃபில பிரதமர் பதவிக்கான வேட்பாளரை ஏற்றுக்கொள்ளவில்லை. திரைக்கு பின்னால் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் பின்னரும் இடதுசாரி கூட்டணி பிரதமருக்கான ஒருவரை கண்டுபிடிக்க முடியாத முட்டுக்கட்டை நிலை காணப்படுகின்றது. சட்டமன்ற தேர்தலில் முதலிடம் பிடித்த இடதுசாரி கூட்டணி நுவோ ஃப்ரோ பொஃபில மேத்தியோனுக்கு ஒரு பெயரை முன்மொழிய முடியாது இருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். பாரிஸ் லாஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக் கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10 லாஷபெல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா, 87 ரொது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கடே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரம். மோகன் ஜுவல்லரி மார்ட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம், அல்லது 3 முறையாக, அல்லது 4 முறையாக, அல்லது 10 முறையாக, அல்லது 12 முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம். மோகன் ஜுவல்லரி மார்ட், 201 ஹாரிஸ் 10, மோகன் ஜுவல்லரி மார்ட். எந்த சமுத்திர கடல் மீன்கள் வந்து குவிகின்றன? வாங்கி செல்ல விரையுங்கள் லாஷபெல் ஓஷன் இந்தியன். சுத்தம், சுகாதாரம், தரமான பதனிடுதல், நாள்தோறும் நீங்கள் விரும்பும் கடல் உணவு வகைகள். உங்கள் தேவைக்கேற்ப எல்லா ரகங்களிலும் நம்பிக்கையுடன் தெரிவு செய்ய பிரான்ஸ் நாட்டில் மிக நீண்ட காலமாக கடல் உணவு வகைகளை விற்பனை செய்து மக்கள் நம்பிக்கையை வென்றவர்கள் ஓஷன் இந்தியன். 195 ரோது புபுக் சென்டோனி, பாரிஸ் 10.